ரஜினி சார் கொஞ்சம் யோசிக்கலாம். நெல்சனையா ஃபுல்லாக சொதப்பி வச்சிட்டாரு, ஃபுல்லாக இப்போ படமும் சொதப்பிச்சு வண்டியும் சொதப்பிச்சு. நல்லா இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்கு. குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றின்னு போட்டுக்கலாம். ட்ரெய்லர் கட் நல்லா பண்ணியிருந்தாங்க, பட் மெயின் பிச்சில் கொஞ்சம் லேக் பண்ண மாதிரி பண்ணிட்டாங்க. அதான் வேற மாதிரி ப்ரோ. படம் ஒன் டைம் வாட்சபிள் தானா, ரொம்ப எதிர்பார்த்துலாம் வந்தால் அவ்வளோதான். நெல்சன் படம் மாதிரி இருக்கா இல்லை? ரெண்டும் சம்மந்தமே இல்லாமல் தானே இருக்கு. ஆக்ஷன் பேக்லாம் நல்லா இருக்கு, சண்டே எல்லாமே உங்களுக்கு ஓகே, ஸ்க்ரீன் பிளே எல்லாமே ஓகே. காமெடி தான் கொஞ்சம் ஸ்லிப்பான மாதிரி இருக்கு, மற்றபடி படம் ஒன் டைம் பார்க்கலாம் அவ்வளோதானா, பெருசாக ஒன்றும் இல்லை. நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பர், நல்லா அருமையாக இருக்கு ப்ரோ, அருமையாக இருக்கு, நல்லா இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்கு. ஓவராலாக வேற லெவல் ப்ரோ படம். நெல்சன் வந்து நம்ம ஒரு லெவலில் கொடுத்துட்டாரு, அவ்வளோதான். ஆமாம், எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கா? ரொம்ப கண்டிப்பாக, அதுக்கு மேலேயே இருக்கு. ஆக்ஷன்லாம் ரொம்ப எப்படி விஜய் சாரா அப்படி வேற லெவலில் காமிச்சிருக்காங்க. ஃபைட் சீன்லாம் வேற லெவலாக இருக்கு. தளபதி படம் மாதிரி இருக்கா நெல்சன் படம் மாதிரி இருக்கு? தளபதி படம் தான் ப்ரோ, எப்பவுமே தளபதி தான். அப்புறம் என்ன, அவரோட கதை கொடுத்துருந்தாலுமே நம்ம தளபதி தான் நடிச்சிருக்காரு. அப்புறம் என்ன, கண்டிப்பாக வீட்டுலாம் வேற லெவல் வச்சு செஞ்சுக்கிறாங்க. ஓகே ப்ரோ, ஒரு வாட்டி பார்க்கலாம், பட் ஃபேமிலியோட பார்க்க முடியுமான்றது கொஞ்சம் டவுட் தான். யோகி பாபுலாம் பெருசாக இது பண்ணல. குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றின்னு போட்டுக்கலாம். இந்தியாஸ் பிளாக் பஸ்டர்ன்றத தூக்கிட்டு குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றின்னு வச்சிடலாம். ஸ்டோரி சூப்பராக இருக்குது ப்ரோ, அது கிட்டத்தட்ட ஒரு ஹாலிவுட் மூவி ரேஞ்சுக்கு இருக்குது ஸ்டோரி, பட்டு அது சரியாக கொண்டு வர முடியல. தளபதி படம் மாதிரி இருக்கா நெல்சன் படம் மாதிரி இருக்கு? நெல்சன் படம் மாதிரி இல்லை, தளபதி படம் மாதிரியும் இல்லை. ரஜினி சார் கொஞ்சம் யோசிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. ஏன்னா இவங்களை வலிமைப்படுத்துக்கு நான் கூட்டு போய் செஞ்சேன். சரி, இந்த படத்துக்கு இவங்க கூட வந்திருக்கேன் என்ன சொல்ல போகிறோன்னுட்டு. செகண்ட் ஹாஃப் ஓகே, ஓரளவு சமாளிச்சிட்டோம், பட் எக்ஸ்பெக்ட் பண்ணது வேற, பார்த்தது வேற. ஸோ அதனால் அது இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்குது. அதனால் இந்த வலிமைக்கு நாங்கள் என்ன பண்ணமோ அதை எடுக்க போகிறோம், குடும்பங்களுடன் கொண்டாடும் அப்படிப்பட்டது நல்லா இருக்கும். பட் மேக்கிங்லாம் நல்லா இருந்தது, அது குறை சொல்லக்கூடாது. மேக்கிங்கும் அவங்க அந்த எடுத்த இதெல்லாம் நல்லா இருந்தது, ஸ்டைல்லாம் நல்லா இருந்தது. கொஞ்சம் ஸ்லோவாக போயிருக்கும் அவ்வளோதான். ட்ரைலரை பார்த்து அந்த படம் மாதிரி இருக்கு, இந்த படம் மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. இல்லை, இனிமேல் நம்ம ட்ரைலர் இருக்க மாதிரி இருக்கும், பட் படம் வந்து வேற மாதிரி தான் போகுது, டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கு. ட்ரைலர் கட் நல்லா பண்ணியிருந்தாங்க, பட் மெயின் பிச்சில் கொஞ்சம் லேக் பண்ண மாதிரி பண்ணிட்டாங்க. அதான் தப்பு. மற்றபடி ஒரு படமா இல்லை தளபதி படம் மாதிரி? நெல்சன் படம் தான் பண்ணியிருக்காங்க, பட் காமெடிலாம் கொஞ்சம் ஒர்க் ஆகல, ஒர்க் அவுட் ஆகல. அதுதான் காமெடி நல்லா இருக்கும் ஒரு படத்தில். கதை எவ்வளோ சுமாராக இருந்தாலும் பிளாக் காமெடி ஒரு படத்தில் நல்லா இருக்கும். இதில் சுத்தமாக ஒர்க் ஆகல, அவங்கள வச்சு எதுவுமே செய்யலை. ஆக்சுவலாக டாக்டரில் குளமா கோயிலால் வந்து அந்த முக்கியமான ஆர்டிஸ்டோட மற்றவங்க பண்ணுறது நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். இதில் அந்த மாதிரி என்ஜாய் பண்ணுறது ஒரு சீன் ரெண்டு சீன் தான் இருக்கே தவிர பெருசாக அதுமே. தமிழ் மூவிஸில் வந்து தீவிரவாதிகள் வந்து முட்டாள கட்டத்தை மாற்றணும் ப்ரோ, நிறைய ரொம்ப சில்லியாக போயிட்டுருக்கு. அதான் போயிட்டு செம்மையாக இருந்துச்சுங்க, மாசாக இருந்துச்சு, செம்ம மாசாக இருந்துச்சு. தளபதியை வந்து நம்ம வந்து ஸ்க்ரீனில் பார்த்தாலே வந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வெயிட் பண்ணி நம்ம பார்க்குறோம். அது அது வந்து வேற லெவலாக தானே இருக்கும். செம்மையாக இருந்துச்சு, மாசாக இருந்துச்சு. இந்த பாருங்க, எனக்கு ஆக்சுவலாக எனக்கு நாலு நாளாக கழுத்து வலி, நான் கழுத்து அப்படி பிடிச்சிட்டு தான் வந்திருக்கேன். இப்போ என்னால் முடியல, வீட்டில் போய் நான் படுத்துருவேன், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. தளபதி படம் தாங்க இருக்கு. நெல்சன் படம் நெல்சன் படம் நம்ம ரெண்டு படம் பார்த்துருக்கோம். ஒரு படத்தை காமெடியாக எப்படி பார்க்க மாதிரி தான் இருக்கும். தளபதி பண்ணும் போது இது வந்து ஃபுல்லாக வேற மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்கு எனக்கு. ஓ, இது நெல்சன் படமா அப்படின்ற மாதிரி எனக்கு இருக்கு. தளபதியை தாண்டி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் என்ன படத்தில் சொல்லுவீங்க? தளபதி தவிர்த்து இல்லைண்ணா அவர் தான் ஒன் மேன் தான். ஒருத்தர் தான் தளபதிக்கோசம் டான்ஸு அதுக்கெல்லாம் சம ஒர்த்து, லுக்கு எல்லாம் அதுக்கெலாம் அதுக்கெலாம் சம ஒர்த்தனா. ஸ்டோரி வந்து ஸ்டோரியில் வந்து செம்ம ஸ்லோவாக போகுது. அது அது ஒன்று தான் கொஞ்சம். தளபதி படம் மாதிரி இருக்கா நெல்சன் படம் மாதிரி இருக்கா? தளபதி தளபதிக்கான மட்டும்தான் இருக்குது. நெல்சன் டாக்டர்லாம் வச்சு சதிக்கிருந்தார், எவ்வளோ வந்து பார்த்தோம், எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ரோ. சரி, டாக்டரு பயங்கரம் பண்ணிட்டாரு, பயங்கரம் பண்ணுருவார் அப்படின்னா, ஆனால்